வாடகை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஐஸ்கிரீம் சவன் தான் போகிறோம். அப்புறமா நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா மூணு நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என் வாய்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான கோல்டு. இப்போயாச்சும் கொஞ்ச நாள் பேச முடியுது. ஸோ 3 days பேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் பேசக்கூட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கோல்டு. சொட்டை மொட்டை தரிசனம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது, உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஐஸ்கிரீம் சவன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன், ஏன்னா இது வேறு புது கேமு. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி லைக் ஷேர்லாம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கோல்டு சரியாகும். ஸோ எனக்காக லைக் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. என்னடா இது, ஆரம்பத்திலே கட்சினா? சரி ஓகே, இப்ப என்ன சொல்றான்னா வந்து இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, நம்ம ஃப்ரெண்டு லிஸ் எங்க தான்டா இருக்கா? நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கா, கிடைக்கவே மாட்டா. சரி, அவன் எந்த பைப்பில் குதிச்சானாச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜே வந்து மைக்கு கிட்ட கேட்குறான். அதுக்கு மைக்கு வந்து அந்த ப்ளூ கலர் பைப்பில் தான் அவன் குதிச்சா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இப்போ வந்து பயப்படுறான் மைக்கு. நம்ம ஃப்ரெண்டு லெஸ்ஸு உயிரோடு இருக்காளா இல்லை இறந்துட்டாளா கூட தெரியல, எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம வேறு அவளை கண்டுபிடிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் சொல்கிறான். அதுக்கு இப்போ எல்லோரும் பயப்படுறாங்க, வாயை மூடுறா அப்படிலாம் சொல்லாதரா, நம்ம ஃப்ரெண்டு உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் மைக்கு டென்ஷன் ஆகிறான், இல்லை ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடித்து உடைக்கிறாங்க கோபத்தில். அப்போ என்ன இருக்குன்னா அங்கே பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஏன்னா இது பட்டனை திரும்பி கிளிக் பண்ணி விட்டான் போல் இருக்குது. எங்கள் ஒரு நல்ல விஷயங்க இது. ஸோ இப்போ இவங்க பேசுகிறாங்க, நல்ல வேலை பைப்பாச்சு ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ நான் அந்த ப்ளூ கலர் பைப் ஓகேங்களா, அந்த பொண்ணு எங்கே குதிச்சாலோ அதே இடத்துல நான் குதிக்க போகிறேன். ஸோ நான் போய் அவளை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். நான் போனோன்னே ரொம்ப குசும் பண்ணாதீங்கடா, ராடு கிட்ட மாட்டிப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் கீழே குதிச்சோன்னே இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். ஸோ அவன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டான். ஸோ இப்போ கீழே அவன் இறங்கிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ் இருக்கா, எங்க நல்ல வேலை எங்கள் லிஸ் உயிரோட தான் இருக்கா, அவர் லிஸ் செத்துருப்பா சான்ஸ் இருக்குன்னா பார்த்தீங்களா. ஸோ லிஸ் சாகலை உயிரோட தான் இருக்கா. இப்போ லிஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து நான் எப்படியாவது இங்கே தப்பிக்கணும் ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் ஒரு வழியாக வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்னா மேலே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபைண்ட் அ வே டு எஸ்கேப் ஃப்ரம் த லேப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னாலே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அங்கே மேலே ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் அழுத்தினோடனே அங்கே பாருங்கள் சர்க்கிள் இருக்குங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ சர்க்கிள் எடுத்துக்கணும். இப்போ இந்த உருண்டையை கொண்டு போயிட்டு எங்கே போடணும் அப்படின்னா வந்து இங்கே போயிட்டு இந்த பொந்துக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அப்படி இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வரலாம், ட்ரையாங்கிள் வரலாம், இல்லைனா வந்து ரெக்டாங்கிள் வரலாம், பட் எனக்கு சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ இவன் யாராவா எங்கே என் பேரை நோட் பண்ணுறான், விடிஜி எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறான் அப்படின்னு நோட் பண்ணுறான். டேய் சோடா பூட்டியே அச்சு மண்டையை ஒச்சு விட்ருவோம் போடாங்கிட்டு கண்ட்ரி ப்ரூட். ஸோ இப்போ நம்ம போட்ட உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழி வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன் குழந்தைங்களை கடத்துறதுக்கு எத்தனை லாக்கர் போட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, டேய் ராடு இதெல்லாம் ரொம்ப அணியாயண்டா, டேய் ரொம்ப அணியாயண்டா. ஸோ இங்கே ஒரு ரூம் போகுது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயரியாவில் ஒன்றுமே இல்லை, என்னது பிரெயினா? ஏங்க இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் இருக்குது, இப்போ தெரியுதுங்க ஏன் வந்து அந்த ராடு பைத்தியகாரத்தனமாக சுற்றிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் மூளை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே இருக்குது. ஆடா பைத்தியகார பயல் இப்போ புரியுதுரா ஏன் உன் மண்டை உடஞ்சி கிடக்குதுன்னு சொல்லிட்டு, எவனோ மண்டையை உடைக்கிறேன்ற பேரில் மூளையை வெளியெடுத்துட்டான் போல இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்றத தேடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு பிரெயின் மட்டும்தான் கிடச்சிருக்கு, மற்றபடி இந்த ரூமில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஏங்க ஒரு எலி இருக்குது பாருங்களேன், இந்த எலிக்கு ஏதாச்சும் பேர் வைங்க அப்படின்றாங்க. சரி வாங்க விடிஜின்னு வைக்கலாம், என்னது இது நல்ல பேர் இல்லையா, ஆங்கிரி ப்ரோ. ஏங்க ஆங்கிரி ப்ரோ பிளேயர் கூட சொல்ல முடியலங்க, ஏன்னா அந்தளவுக்கு தொண்டை வந்து பார்த்துட்டீங்களா ரொம்ப வலிக்குது கோல்டுனால. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இங்கே எதுவுமே இல்லை. சரி அந்த ரூம் வந்து ஓப்பனே பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் ரூம் இருக்காடா, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் சில பொருள் தேவைப்படுங்க. சரி இந்த என்ன ரூமு, இந்த ரூம் நம்ம போகவே இல்லை. ஸோ இதுக்குள்ளே வாட்டர் பாட்டிலு, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை, டேய் அநியாயம் பண்ணுறீங்கடா. சரி ஓகேங்க இந்த ரூம்லேயும் ஒன்றுமே இல்லாமல் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விட்டானுங்க. சரி வேறு ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூமுக்கு வந்து பவர் இல்லையா, இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணுமா?
சரி அப்போ வேறு ஏதாச்சும் ரூமு இது வந்து போக முடியாது, இங்கவும் போக முடியாது. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஓகே, ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, போடுறவங்க கோயில கச்சிச்சிரா. ஓகே, ப்ரோட்டீனு. ஸோ இதை தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபியூஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், அதனால் ஏதோ பொருள் வச்சு தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண முடியுமா. ஸோ இப்போ ஏதோ ஒரு பொருளை கண்டுபுறா மண்டப்பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அமுச்சு விட்டானுங்க. சரி வாங்க இப்போ இந்த ரூம்குள்ளே போகலாம். இந்த ரூம்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து நீ ஒரு எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. ஏங்க இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து நீ எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அந்த செல்ஃபோன் ரூமுக்கு போன்றானுங்க. சரி போவோம். ஓகேங்க, ஸோ இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பேப்பரை நீங்கள் படிச்சே ஆகணும். என்னடா அது கட்சினா? ஓகே யார் அவன்? ஓ அந்த இவன் குதிச்சான் பார்த்தீங்களா மேலே இருந்து, அவன் இப்போ தான் கீழே வரான். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து, ஓ லிஸ் நீ உயிரோட தான் இருக்கியா, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லிஸ் சொல்கிறா, நான் சேஃப்டியாக தான் இருக்கேன், பட் ரொம்ப நாளாக நான் இங்கே தனியாக இருந்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நல்ல வேலை இப்போ நீ கூட வந்துட்ட, இப்போ நம்ம எப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் வந்து ஜே இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து ஜே நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு கீ கார்டு வேணும், சீக்கிரமாக போய் கொண்டு வா அப்படின்னு வந்து ஜே பார்த்து சொல்கிறா. அதுக்கு ஜே வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன், ஓ அப்படியா, சரி இந்த குண்டை வேற தூங்கிட்டு இருக்கானே முதல்ல இவனை எழுப்பணும். இப்போ வந்து ராட் வந்து வெளியே போகிறாங்க, ஸோ இந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போகிறான், இதான் நல்ல சான்ஸ், அந்த கீ கார்டு வேறு ஃபேக்ட்ரி விட்டு வெளியே தான் இருக்குது, இந்த குண்டை அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டை போடுறான். சோம்பேறி தூங்குது பாருங்களேன். அந்த லிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவனோட தங்கச்சி தான், த தங்கச்சி மாட்டிட்டான்ற பயம் கூட இல்லாமல் தூங்கிட்டு இருக்கான் நிம்மதியாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைஸாக ராடோட வேன் பண்ணி ஏற முயற்சி பண்ணுறான். ஏறினானா இல்லையான்னு பார்ப்போம். டே தம்பி எப்படியாச்சும் ஏறிடுறா, உன் குச்சி மூட்டையும் குருவி ரொட்டையும் வாங்கி தரேன்டா, எப்படியாவது ஏறிடுறா, ஏறுவான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஏறிட்டானா? எப்போ ஏறிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா வந்து இப்போ நம்ம எதுக்கு இந்த வேன் மேலே ஏறணும் அப்படின்னு கேட்குறான். டேய் உன் தங்கச்சியை காப்பாற்ற கீ கார்டு எடுக்கணுமா, ஸோ அந்த கீ கார்டு எடுக்க தான் வந்திருக்கோம், புரியுதா, ஒழுங்காக போய் கீ கார்டு எடுக்கிற வழியாக பாரு. ஏங்க உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? எங்க ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுங்க இது. வாவ் வாட் எ மெமரி, மெமரி பிரிங் பேக், மெமரி பிரிங் பேக். அட பாவி, ஏண்டா இப்போ தான் கொஞ்சம் மெமரியோடு இருந்தேன், அதுக்குள்ளே இவன் அடிக்க வேண்டாம் பாருங்களேன். எங்கே இங்கே ஒரு கீ இருக்குது, எட்ரா கீயை, என்ன கீ, கயான் கீயா, ஏதோ கீ, கயான் கீயோ இல்லை கயலங்கடையில் இருக்க கீயோ எவன் கண்டா. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாவி போடுற ஒரு இது இருக்குது பாக்ஸு, ஸோ ஒரு கீ போட்டாச்சுங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கீ போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கீ கார்டு கிடைக்கும். இது நேராது ஏதோ ஒரு குச்சின்னு நினைக்கிறேன். ஐயோ ராடு வந்துட்டாங்க, எப்போ நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும். ஸோ டக்குன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இவனை தசை திருப்பி விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இவன் தோலை தாங்கலடா. ஏங்க ஆனால் உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஐஸ்கிரீம் ஒன்று. சே அப்போலாம் சம்மர் டைம்ஸில் லாக்டவுனில் ஜாலியாக வீட்டிலே இருந்து கேம் மாட்டு செம்மையாக இருந்தது. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இந்த குச்சி கிடச்சிருச்சு. ஸோ இந்த குச்சி எதுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இது கொண்டு போயிட்டு வேனில் போட்டுக்கலாம். ஏங்க இந்த கார் எடுத்து நம்ம எப்படிலாம் ஓட்டியிருப்போம் ஐஸ்கிரீம் ஒன்றில், இவன் வேறு நம்மளை பார்த்துட்டான்டா. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே வண்டியில் ஏற்றிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டால் போக போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் ரெண்டு மூணு சாவி எடுக்க வேண்டியது இருக்குது. ஓட்டே வருது வருது, விலகு விலகு விடுஜி, வெளியே வருது விடுஜி, ஸ்டாலுக்கு வருது போட்டே வருது வருது விலகு விலகு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக ஸ்டாலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடங்கடாய் ரொம்ப டென்ஷன் படுத்துறான்டா இவன். டேய் எனக்கு வேறு தொண்டை கட்டிக்கிட்டு இருக்குடா, கத்த விடாதீங்கடா ப்ளீஸ்டா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல பாக்ஸ் இருக்கும், இங்கே தானே எங்கேயோ இருக்கும், கண்ணில் சிக்கா மாட்டிக்குது, அந்த ராடு பையன் மட்டும் கண்ணில் சிக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ இருங்க பாக்ஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம், இங்கேயும் இல்லை. சரி ஆஹா இங்கே இருக்கான் பாருங்களா. டேய் தம்பே டேய் நான் பாத்ரூம் மாதிரிதா, பாத்ரூம் மாதிரி மாதிரியே போஸ்ட் கொடுக்குறான் பாருங்களேன், யாரா நீ. சரி இப்போ வந்து பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு, ஸோ அதுக்குள்ளே சாவி இருக்கும், அந்த ராடு அங்கே இருக்கனால இப்போ நான் அந்த பக்கம் போக போகிறது இல்லை, அப்புறம் பின்னாடி திரும்பிய நம்மளை பிடிச்சிருவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை போய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது தாங்க, ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவை. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கான். இதை வச்சு நம்ம இன்னொரு சாவி வேறு எடுக்கணும், அது எப்படின்றத நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சாவி கீழே ஒரு பாக்ஸ் விழுந்து ஒரு சாவி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை போய் எடுப்போம். டேய் நீ இன்னும் இங்கே தான் இருக்கியாடா. சரி இப்போ இந்த சாவி எடுத்துக்கலாம், டேக் இட்,
ஓகே இப்போ நம்ம போய் வேனில் போயிட்டு தூக்கி போட்டுக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் போட்டே வருது 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 விலகு 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 வருது விலகு வருது விலகு விலகு வருது வருது விலகு. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கிங் போக வேண்டியதாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு சாவி அந்த லாக்கரில் போட்டாச்சு, இன்னும் ரெண்டு சாவி, ஸோ ஒரு சாவி எடுத்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு சாவி தாங்க, அதையும் கூடி சீக்கிரம் எடுத்துருவோம். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கிங் வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் யார் தான் இப்போ வண்டி ஓட்டுறான்னு தெரில, ஐஸ்கிரீம் மேனா இல்லைன்னா நம்மளான்னு தெரில. ஸோ ஒரு வழியாக பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ரெண்டாவது சாவியை போய் போட வேண்டியதான். இங்கடா இங்கே தானே எங்கேயோ இருக்கும் அந்த சாவி போடுற ரூமு, ஆ அங்கே இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்த ரூமா? இல்லை இல்லை இதுதான். சரி ஓகே இப்போ இதுக்குள்ளே ரெண்டாவது சாவி போட்டாச்சு. இன்னும் ஒரு சாவி எப்படி எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஜாக் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜாக்கை கொண்டு போயிட்டு அந்த ரெட் கலர் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் போட்டு விடணும். போட்டால் அவளுக்கு மூணாவது சாவி கிடச்சிரும். எட்ரா அந்த ஜாக்கை எட்ரா. இப்போ நான் கூட ஏதோ பக் அடிச்சு நினச்சி பயந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாக் எதுக்குள்ளே போட்டு மூணாவது சாவி எடுத்துடலாம். அழுத்தி விட்றா அழுத்தி விட்றா அழுத்தி விட்றா, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மூணாவது சாவி எடுத்தாச்சு. இதை போய்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லாக்கருக்குள்ளே போட்டுற வேண்டியதான். எங்கடா அந்த லாக்கரு? இது இல்லை இது இல்லை. ஸோ அடுத்த டேர்னிங்கில் தான் அந்த லாக்கர் வரும். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா, ஆ இங்கே தாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு மூணாவது சாவி போட்டுருவோம். ஸோ மூணாவது சாவி போட்ட உடனே லிஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்து ஒரு கீ கார்டு கேட்பா பார்த்தீங்களா, அது வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். அ மிராக்கிள் ஃப்ரம் த ஹெவன், அ நன் ஆஃப் தி ஸ்கூல் கிளைம் தட் த சிஸ்டர் மேடலின் அப்டேட் ப்ரெக்னென்ட் ஓவர் நைட் அண்ட் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் கேவ் அ பர்த் டு அ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி பாய். ஏங்க இது என்னென்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த நசரத் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஈவ்லன் டூவில் ஒரு நசரத் வந்து நம்ம ஈவ்லனுக்கு குழந்தையை பெற்று கொடுப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அது என்ன சீனு அப்படின்னு தெரிய ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஈவன் அண்ட் டூ நசரத் எஸ்கேப்னு போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காது, பட் ஈவன் நன்னுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் ஓகேங்களா. அந்த ஈவன் நன் வந்து ஒரு நன்னு தான் அந்த பேரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈவன் நன்னுக்கு வந்து ராடு குழந்தையாக பிறக்கிறதுக்கு எப்படி ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, நசரத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கேருந்து தப்பிக்க வேண்டியதான். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு லிஸ்ஸோட கையில் வந்து சேஃப்டியாக சேர்க்க போகிறோம். எப்பாடு நடுவில் ஏதோ ஆபத்து வந்துடாமல் இருந்தால் சரி ஓகே, நம்ம இன்னொரு ஆடுகிட்ட ஒரு நாள் கூட அறிவாங்களை. ஸோ இந்த கேமில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா வந்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எல்லா கேம்லேயும் அஞ்சு டேஸ் இருக்கும், பட் இந்த கேமில் வந்து மூணே மூணு டே தான். ஸோ மூணு தடவை அவுட் ஆகிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லணும் வந்து, ஜே நான் இங்கே இருக்கேன் எனக்கு என் கீ கார்டு கிடச்சிருச்சு அப்படின்றா. ஜே வந்து சரி அதை தூக்கி போட்டு வந்து கோட்டையை விட்டு தூங்குடா அப்படின்றான். இவனோ ஓகே அப்படின்றான். எங்கே எதோ ஒரு கேக்கை பார்த்துட்டான், டே சாப்பிடாதடா அது ராடோட பிளானாக கூட இருக்கலாம், அதில் விஷம் இருக்கலாம், சாப்பிடாதடா டே. எங்க எங்கே பாருங்களேன் ஒன்றாம் நம்பர் தீனியாக இருக்கான் டே, எதோ ஆயிட போதுடா. ஐயோ புரிஞ்சிக்க மாட்டுறாங்க சே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் நம்மளுக்கு வந்து கீ கார்டு கிடச்சிருச்சு. ஸோ இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறானா வந்து, எப்போ இப்போ இந்த இடத்த விட்டு நான் கூடி சீக்கிரம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் நம்ம வந்து இந்த கீ கார்டை வச்சுட்டு எப்படி வெளியே போகிறது அப்படின்றத ஐடியாவை பார்ப்போம். அந்த மினிராட்ஸ் வராமல் இருந்தால் சரி ஏண்டாடி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே ஒருத்தர் ஓடி வராமல் பாருங்களேன். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த கீ கார்டு வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இந்த கார்டை வந்து அப்டேட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குங்க, எங்கே இருக்குது இதுவா அது, இது இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்ட்டு. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஏதாவது சின்ன பொருள் வேணும் அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு என்னமோ அங்கே ஒரு எலி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எலியை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொரு மினி ராடைக்கு வரோம். ஏங்க ராடை கூட நம்பிடலாம், ஆனால் இந்த மினி ராடை மட்டும் நம்பவே கூடாது, ஏன்னா ரொம்ப மோசமான ஆளுங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு பிப்பெட் இருக்குது. ஸோ இந்த பிப்பெட் வச்சு நான் டைட் ரேஷன் ஆடா பண்ண போகிறேன் போடாங்கிட்டு. ஸோ அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதில் வந்து அது இன்க்ரீடியன்ஸ் போடணுமா? ஸோ இதுவும் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி வாங்க வெளியே போவோம். வெளியே போயிட்டு கார்டு அப்டேட் பண்ணுற இடம் தான் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. ஆ அங்கே இருக்குங்க. ஸோ இதுதான் அது, வா கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே போட்டு நினச்சிக்கோங்களேன், கார்டு வந்து இப்போ லெவல் டூக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் இந்த கார்டு லெவல் டூ ஆனதுக்கப்புறம் அந்த மைக் கிட்டே போய் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருள் நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஓஹோ இவன் வேறு வரானே டே 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 டே, ஐயோ நைஸாக அவனை அவனை ட்ரிக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அவன் நம்மளே ட்ரிக் பண்ணி கீழே உள்ள வச்சுட்டான். சரி இப்போ இந்த கார்டு எடுத்துகிட்டு டக்கு நீங்கள் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆ இந்த சாக்லேட்டுங்க, இது நம்மளுக்கு அம்மா ஐயோ டே
ஏன்டா இப்படி பண்ணுறீங்கடு ஏன்டா. சரி இப்போ நம்ம ஒரு நாள் அவுட் ஆகிட்டோம். சரிங்க இப்போ நம்ம வந்து இனிமேல் அவுட் ஆகாமல் தப்பிக்க முயற்சி பண்ணலாம். சரி இப்போ நம்ம எங்கே வந்து மாட்டிகிட்ருக்கோன்னு தெரியே, இந்த கூண்டுக்குள்ளியா? சரி நல்ல வேலை, ஏன்டா அடைச்சி விட்டவன் சாவியை போடாமல் அடைச்சி விட்டுருக்கான் பாருங்களேன். லூசு பயபுல இப்போ புரியுதுங்க, அந்த ஜாரில் இருக்க மூளை வந்து இவன் மூளை தான் சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு மூளையை, ஸோ அது இவந்து தாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு அவுட் ஆனோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு போவோம். இங்கே அவுட் ஆகலை, எங்கே அவுட் ஆகணும், இங்கே தானே எங்கேயோ அவுட் ஆகணும். சரி ஓகே வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரூம்குள்ளே போகலாம், அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். இருங்க ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்குள்ளே இருந்தோமா? ஓகே கரெக்ட், இதுக்குள்ளே தான் இருந்தோம். இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெளியே போனேன், வெளியே போன உடனே இப்போ தாங்க எனக்கு ஒரு ஐடியா வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும் எப்படி, ஸோ அதனால தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். ஸோ டக்குன்னு இப்போ இங்கே போயிட்டு இங்கே தாங்க அசிங்கமாக அவுட் ஆகணும். சரி விடுங்க அதை பற்றி இது பேசிக்கிட்டு, இப்போ நம்ம இந்த பபுள் கம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பபுள் கம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்கிரீம் 4 கூட வந்திருக்கும், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஸோ டக்குன்னு கொண்டு போயிட்டு இதை வந்து அந்த இவன் கிட்ட கொடுக்கணுங்க, மைக் கிட்ட கொடுக்கணும். டே மைக்கே இந்தாடா பபுள் கம்மே சாப்பிட்றாத, இது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், எதுக்குன்றதை நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை இங்கே வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கொண்டு வந்துடுவோம். அப்புறம் அதை தொலைஞ்சு நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கீ கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போயிட்டு மைக்கு கிட்டே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இதை வச்சு மைக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோரை சாத்திட்டு மைக்கு கிட்டே போய் கொடுத்துருவோம். டே மைக்கே இந்தா என்னால் முடிஞ்சு இதை பண்ணிட்டேன், மீதி நீ பண்ணிக்கோ. எங்க இந்த இதில் ரெண்டு பொருள் வைக்க முடியாது போல் இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம எடுத்து தான் ஆகணும். சரி ஃபஸ்ட்டு இந்த பொருள் எடுத்து இங்கே கீழே தூக்கி போட்டுக்கலாம். திரும்ப இப்போ நம்ம லிஸ்ஸாக மாறிட்டு இன்னொரு சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துகிட்டு இது மேலே போட்டுக்கலாம். ஓகே இப்போ இதை எடுத்தாச்சு, அப்படியே இதில் போட்டாச்சு, அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து மைக்காகவும் மாறியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி இப்போ ரிப்பேர்டாக இருக்குது, இது இப்போ நம்ம வந்து சரிப்படுத்துறது தான் இந்த சாக்லேட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு கன்னை சரி பண்ணுற வேலையை போய் பார்ப்போம். ஸோ இந்த சாக்லேட் அடுத்து நம்மளுக்கு இன்னொரு பொருள் தவங்க, அது பேர் வேற சரியாக தெரியலை. சரி ஃபஸ்ட் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பொருள் தான், இதுக்கு பேர் என்னது, கண்டக்டிவ் ஃப்ளூயிட். ஓகேங்களா. ஸோ இந்த சாக்லேட்டு அப்புறம் அந்த ஃப்ளூயிடு இந்த ரெண்டுமே தேவை. ஸோ ஃபஸ்ட் இந்த சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு இங்கே தூக்கி போட்டுருவோம். அடுத்து அந்த ஃப்ளூயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொண்டு வந்து இங்கே தூக்கி போட்டுருவோம். இந்த மினி ராடை பார்த்து தான் லைட்டாக பயமாக இருக்குது, ராடை கூட்டுவானோன்னு லைட்டாக டவுட்டாகவும் இருக்குது, கூப்பிட மாட்டான்னு நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிடை இங்கே தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த கன்று இருக்குது பார்த்தீங்களா, உடஞ்சி போன கன், ஸோ அதை போய் கொண்டு வர போகிறோம். அந்த கன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 3 வரும், அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் 4 வரும். ஸோ பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓப்பன் த டோர். ஓகே இப்போ உள்ளே வந்தாச்சு, எங்கடா இருக்க அந்த கன்று, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கன் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு பயங்கரமான கண்ணுங்க, இதை வச்சு ராடு நம்ம எப்படிலாம் அடித்து தூக்கியிருப்போம். ஸோ இது நல்ல பவரான கன்று. ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணை ரிப்பேர் பண்ணுற இடம், அங்கே போய் போட்டுட்டு இதை நம்ம இப்போ ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஏங்க இந்த மினி ராடு வேறு அலர்ட் ஆகிட்டாங்க. சரி ஓகே டக்குனு வந்து இந்த கண்ணை வந்து இப்போ ரிப்பேர் பண்ணிப்போம். இவனுங்க தோலை தாங்க முடியலடா. க்ளோஸ் த டோர். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கன் இங்கே போட்டாச்சு, இப்போ வந்து அந்த ரெண்டு பொருளுங்க, அந்த பபுள் கம் அப்புறம் அந்த ஃப்ளூயிட் ரெண்டுத்தையும் போட்டு ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சுப்போம், ஏன்னா அந்த ராடு வேறு வந்துட்டு வந்துட்டு போகிறான். சரி ஓகே ஒரு வழியே வெளியிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 1, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் வந்து 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கன்று வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்ணை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, லிஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவகிட்ட தான் கொடுக்க போகிறோம். ஸோ டக்குன்னு வந்து இந்த டோருக்குள்ளே போயிட்டு லிஸ்கிட்ட இந்த கன்னை பாஸ் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு, இந்த பாசிங் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் இந்த கண்ணை வச்சுருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லிஸ்ஸாக மாறணும். ஓகே லிஸ்ஸாக மாறியாச்சு, அப்படியே இந்த கன் எடுத்துக்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்துட்டீங்கன்னு நம்ம வந்து Part-1 முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் பெருசு, 40 கேம் பிளே. நான் போன தடவை அந்த கிராணி கேம் பிளே போட போதே நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது, Part-1 Part-2 போடலாம்ல ப்ரோ, எனக்கு நெட்டு 10 ப்ரோ சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் Part-1 Part-2 போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தொண்டையும் கொஞ்சம் சரியில்லை, அதுவுமே ஒரு ரீசனாக வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து Part-1 முடிச்சுக்கலாம். Part-2 வந்து நாளைக்கு சண்டே மார்னிங்கே வரும், நான் 100% கேரண்டி தரேன். ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு 9:00 இல்லை 10:00 வந்துடும்.
ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. பாய் 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 பாய். மறக்காம வந்து வீடியோ எல்லாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.